கிறிஸ்து குடும்பமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய காலை வேலை தியான பகுதிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது ஆதியாகமம் 29 அதிகாரம் வசனங்கள் 27 துவங்கி 30 அதிகாரம் 24 வசனம் வரை. ஆதியாகமம் 29:27 தொடங்கி 30 அதிகாரம் 24 வசனம் வரை. ஆதியாகமம் 29 அதிகாரம் 27-30 வசனங்களை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன் மாமனால் ஏமாற்றப்பட்டு லேயாளை திருமணம் செய்கிறான். பிறகு 7 நாள் கழித்து ராகேலையும் திருமணம் செய்கிறான். ஆனால் ராகேலுக்காக மீண்டும் 7 வருடம் மாடு மேய்க்கிற வேலை செய்தான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற ஆதியாகமம் 30 அதிகாரத்துல நாம் பார்க்கிற காரியங்கள், யாக்கோபின் மனைவிகள் இருவருக்கும் பிள்ளை பெற்றதினாலும் பிள்ளை பெறாததினாலும் குடும்பத்தில் சண்டைகள் வருகிறதை பார்க்கிறோம். இது நிமித்தம் யாக்கோபு, ராகேல், லேயாள் இவர்களின் வேலைக்காரிகளையும் திருமணம் செய்ய வேண்டிய அவலை நிலைக்குள்ளாக குடும்பம் செல்கிறது. ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வசனத்துல இப்படியாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் ராகேலை நினைந்தருளினால் என்று வாசிக்கிறோம். இப்போதுதான் யோசேப்பு பிறக்கிறதை நாம் வேதத்துல பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமிடத்தில், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்து நட்சத்திரத்தை போலவும் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா. ஆதியாகமம் 12 அதிகாரத்திற்கும் யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் திருமணம் செய்த அந்த நாட்களுக்கும் நடுவில் 169 வருடங்கள் கழிந்து விட்டன. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தாலும் 169 வருடங்கள் கழிந்துதான் வாக்கு சத்தத்தின் சந்ததியில் 11 பிள்ளைகள் பிறந்திருக்கின்றனர். ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வருவார். ஆகவே கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன் என்றாரு. 11 பிள்ளைகள் மட்டுமா என்று நாம் எண்ணக்கூடாது. கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆவிக்குரிய எண்ணிக்கையை எத்தனை என்பதை இவ்வுலகத்தில் ஒரு மனிதனும் அறிய மாட்டான். உலகங்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கியே தீரும். அத்தனை முழங்கால்களும் ஆபிரகாமுடைய வாரிசுகள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினால் நாமும் முற்பிதாக்கள் சந்ததியிலே வந்த அந்த ஆவிக்குரிய சந்ததிகளாக நாம் காணப்படுகிறோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக இந்த இயேசுக்கு வழி நடத்துகிறீர்கள் அன்பின் பரமபிதாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க அவர்கள் நூற்றாண்டுகள் கணக்காக காத்திருக்க வேண்டியதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் உம்முடைய ஒரே குமாரனை சிலுவையில நீ தந்தபடியினாலே நாங்களும் அதற்கு உடன் சுதந்திரராய் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறும்படியான கிருபை நீ தந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 3:14 நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களின் சந்ததியராக அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் சுந்தரவாளிகளாக காணப்படும்படியாக சிலுவையிலே நீதிகளை தெரிந்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.